நீங்க அங்கங்க ஏடி விடுறீங்க, என்ன ஃபாலோ? ஒரு செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள வச்ச பிறகு இந்த 100 இடத்துல பண்ணிக்கிறீங்க. ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்குள்ள போயிருந்ததுன்னா விஜயபாஸ்கர் போயிருக்க மாட்டாங்க அர்த்தம், அப்படித்தானே வருது. அப்ப ஏற்கனவே மற்றவங்க சொன்ன கூட்டாகிற மாதிரி இல்ல, அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. இதுல வந்து இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முதல் 2002 எப்போ பதிவு பண்ணிக்கிறாங்க, எப்போ பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் நடக்கிற போது இன்னைக்கு 21ஆம் தேதி தான் இடிக்குன்னு தெரியுமா? இடி நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்கன்னு சொல்ல, கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மணல் கொள்ளையை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஜிபிஎஸ் வச்சு ட்ரோன் வச்சு கண்டுபிடிச்சி 100 மடங்கு அதிகமாக மணல் கொள்ளை நடந்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்களே, என்ன நடவடிக்கை? வாட் இஸ் அ ஃபாலோ? நீங்கள் அங்கங்கே ஈடி விடுறீங்க, என்ன ஃபாலோ? ஒரு செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள வச்ச பிறகு இந்த 100 இடத்துல பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தினமும் காலையில் ஒரு தடவை மத்திய ஒரு தடவை ஈடி போனால் போதுமா? அப்போ இதுக்குள்ளேயெல்லாம் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. கூட்டணிக்கு போனால் ஒன்று போறினா ஒன்றுங்கிற மாதிரி மற்றவங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளாகிற மாதிரி ஈடி நடந்துக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அப்போது ஏடிஎம்கே வந்து கூட்டணிக்குள்ளே போயிருந்ததுன்னா விஜயபாஸ்கர் போயிருக்க மாட்டாங்க அர்த்தம், அப்படித்தானே வருது. அப்போ ஏற்கனவே மற்றவங்க சொன்ன கூட்டாகிற மாதிரி இல்லை, அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன ஈடி வந்து நீங்கள் வந்து என்ன தான் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் வந்து மணலில் வந்து நீங்கள் வந்து பேரெல்லாம் சொன்னீங்க, அவங்க பேரெல்லாம் சுட்டி காட்டினீங்க, சரியான பேரெல்லாம் சுட்டி காட்டி எல்லா அமைச்சருடைய பேர் பொதுப்பணித்துறை அமைச்சர் எல்லாம் கொண்டு போய் நெருக்கி கொண்டீங்க. 7 மாவட்ட கலெக்டர் வந்து அப்பியர் ஆகணும்னு சொன்னீங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு, இவ்வளோ நாளாக சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு. அப்போது நீங்கள் ஏன் வந்து இடி வந்து இது மாதிரி ஒரு அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகணும்?